Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல உபவாச நாட்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மூன்று நாட்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த தியான வேளையையும் ஜபத்தோடு கூட நாம் தொடங்குவோம். இணையத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். எவ்வளவாய் ஒரு ஜபநிலை எடுக்க முடியுமோ அந்த ஜபநிலை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போம். இயேசுவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிற உடைய அன்புக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோமே, 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 ஸ்தோத்திரிக்கிறான்றவர். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாட்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், ஆண்டவரே தம்பி தங்கச்சிக்கு, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தனித்தனியாய் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஐயா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே இமைக்கும் அருமைக்குமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைபடக்கூடாது ஐயா. அன்பின் இயேசுவே, இந்த தியான வேளையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இன்னும் 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 நாங்கள் உண்மை கிட்டி சேர உதவி செய்யும். அப்பா மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. அருமையான பாஸ்டர்மோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இணைந்து பாடுங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. காலை வேளையிலேயே கர்த்தருடைய ஜெயத்தை நோக்கி பார்த்தவர்களாக அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்றாக மகிழ்வோம், களி கோருவோம், அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், களி கோருவோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் இன்பக்கும் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் இன்பக்கும் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியிலிருக்கு வெற்றி பவனி செல்வே, தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்து வெற்றியின் நாயுது மகிழ்வோம், களி கோருவோம், அல்லேலூயா பாடுவோம். இன்றாக மகிழ்வோம், களி கோருவோம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமான, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமான
சபைகளிலே உச்சக்குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே உச்சக்குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் நிற்கிறார். தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வேன். ஆமேன், ஆமேன். இன்று கண்ட எகிப்தினை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. கசந்த மாரா மாதுரமாக வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாரா மாதுரமாக வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் இந்திரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் இந்திர இஸ்ரவேலை காக்கும் இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை. தண்ணீரை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியே சிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போட உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போட உனக்கு சத்துவத்தை அளித்திடுவார். கூரமான புயல் வந்தாலும் பூஜகத்தால் தீர்ச்சிடுவார். கூரமான புயல் வந்தாலும் பூஜகத்தால் தீர்ச்சிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன்
உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை வாரை வாங்கன் கூடரத்தில் ஓடுகாமல் காத்திடுவார் வாதை வாங்கன் கூடரத்தில் ஓடுகாமல் காத்திடுவார் வாதையிலி காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார் வாதையிலி காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இன்று கண்ட எகிப்தியனை பதில்லை இங்கு கண்ட எகிப்தியானை இன்று இனி காண்பதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஜெயம் உண்டு இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் உண்டு ஹல்லேலூயா வல்லமை உண்டு வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் ஆமென் கரங்களை தட்டி கத்திற்குள்ளாக மகிழ்ந்து நம்ம ஜெய பாடலை பாடுவோம் அந்த ரத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் புனித ரத்தத்தினால மாத்திரமே நமக்கு ஹல்லேலூயா சத்ருவின் கிரியைகள் மேல ஜெயம் உண்டு சகல காரியத்தின் மேல் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தருடைய நாமத்தில் பாடுவோம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின்ற வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின்ற நாமத்தோ இயேசுவின் நாமத்தோ ஜெயம் நம கொண்டு இயேசுவின் நாமத்தோ இயேசுவின் நாமத்தோ புகழ் பிறந்தோ இயேசு நாமத்தில் கும்பேறு யானும் கீரிர நிற்பாரு இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நம ஜெயம் நம குண்டு ஆமீன் ஹல்லேலூயா இயேசு நாமத்தை மனதில் கொண்டே இருப்போம் கர்த்தர் நம்மை ஜெயத்துக்குள்ளாக நடத்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமீன் இந்த வேளையிலேயும் சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம் நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படணும் இந்த நாட்களில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல மாறுபாடான உபதேசங்கள் விகற்பமான வேறு விதமான உபதேசங்கள் பிரியமானவர்களே வேதத்தில் வாசிக்கிறோம் வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களுக்கும் வேத பிரமாணத்தை விட்டு விலகர்களுக்கும் இடையில் எப்போதுமே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் சத்தியத்தை வேத வசனத்தை நேசிக்கிறனா வசனத்தின்படி நடக்க கற்ற கிருபிதர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஆண்டவர் சபையில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிப்பதை குறித்து பேசினார் நம்ம எல்லாரத்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு வேண்டும்
வேதம் சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறார், எரேமியா சொல்லுகிறார், எசேக்கியேல் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பெற்றிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாய் குடும்ப தலைவர்கள். ஏனென்றால் இந்த ஒரு கட்டளை, 10 கட்டளைகளை நேரடியாக குடும்ப தலைவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இணைந்து குடும்பத்தில் எல்லாரும் அதை பொறுப்பேடுங்க. ஆண்டவரே, ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பது மாத்திரமல்ல, அதை பரிசுத்தமாய் அப்சர்வ் பண்ண நீர் விரும்புகிற விதமாக இந்த நாளை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை முகத்தை நோக்கி பாருங்கள். நம்ம சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தரணும், அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, இந்த குறிப்புக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த கிருபையை தரட்டும், அந்த வசன வெளிச்சத்தை தரட்டும், அதை பரிசுத்தமாய் ஆசிரிக்கக்கூடிய ஒரு நினைவு கூறுதலை கர்த்தர் தரட்டும். ரொம்ப கஷ்டங்க, மறந்து போயிடும், கொலை செய்யாமல் இருந்துருவோம், விபச்சாரம் கூட செய்யாமல் இருந்துருவாங்க, களவு செய்யாமல் இருந்துருவாங்க. ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மறந்து போயிடுவோம். கிருபையை பற்றி கொள்ளுங்க, ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையை பெருக பண்ணு, கிருபையை பெருக பண்ணு ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தார். நீர் விரும்புகிறது போல ஆண்டவரே, நீர் விரும்புகிறது போல அந்த நாளை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வாய் சொன்ன ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரணும். அந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாய் நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று நினைத்து அதை ஒரு கனத்துக்குரிய நாளாக, கர்த்தருடைய நாளாக, பரிசுத்த நாளாக நினைப்போமானால் நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். நம்முடைய தகப்பனாக்கிய யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை போஷிப்பார். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாமும் சுதந்திரவாளிகளாக இருப்போம். ஒருவேளை காணியாட்சிக்கு அந்நியராக இருந்தாலும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்போது குமாரர்களும் குமாரத்திலும் இஸ்ரவேல் ஜனத்தை காட்டிலும் ஒரு உன்னதமான உயர்வான இடத்தை கர்த்தர் தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க, கர்த்தரை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐயா. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரணும். எருசலேமே பூமியிலே புகழ்ச்சி ஆக்குறான். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பூமியிலே புகழ்ச்சியாக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நன்றி. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களுக்கு என்னை சுதந்திரவாளியாய் மாற்றும் என்று கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற அந்நியர்கள், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஓ க்ளோரி மாஸ்டர் காட், வேதம் சொல்லுது, குமாரரிலும் குமாரத்திலும் விசேஷித்த இடம் அவர்களுக்கு கிடைக்குமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரிலா. அன்பினேசுவே, ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை எக்காலத்திலும், கர்த்தர் எக்காலத்திலும் துதிப்பவர்கள் யார், துதிக்கக்கூடியவர்கள் யார்? எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, லாபமானாலும் நஷ்டமானாலும் இழப்பானாலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னா
எல்லா சூழ்நிலையிலும் எப்படி கர்த்தரை துதிக்க முடியும், ஸ்தோத்திரிக்க முடியும், யாரால் அது முடியும்? பிரியமானவர்கள், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் கேட்டார், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் கர்த்தரை நன்றியால் துதிப்பேன், எந்த வழியிலும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்து அல்லையா சொல்லுங்கன்னா எல்லோரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்ற அந்த காலத்தில் உள்ள ஒரு நிகழ்வு. நல்ல கன்வென்ஷன் பிரசங்கர், எனக்கு அவரை தெரியும். அதனால் அப்போ சின்ன பையன். அப்புறம் ரெண்டாவது கேட்டாராம், சரி உங்களுக்கு தெரியும் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, அப்போ கூட கர்த்தரை யாரெல்லாம் ஸ்தோத்திருப்பீங்க, கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் பேர் கைகளில் போட்டாங்க. சரி உங்களுக்கு இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு, இப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க அப்படின்னா பாதி பேர் கைகளில் போட்டாங்க. இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டு, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரியமானவங்க அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க அப்படின்னா ஒரே ஒரு கை மாத்திரம் உயர்ந்துருந்துச்சேன், இவர் கை. கேள்வி கேட்டார்ல, இவர் சத்தமாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொன்னார். எல்லாரும் அப்படி விகற்பமாக பார்த்தாங்களாம். அதன் அடிப்படையில் அவர் செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா வீட்டுக்கு முன்னால் இப்படி கூட்டமாக இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு சங்கடம் அவர் மனசில், என்னவோ ஒரு கலக்கம். பார்க்குறாரு முற்றத்தில் ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் அவருடைய மனைவியை படுக்க வச்சுருக்குது. நிலைமையை பார்த்தோடனே ஒரு வேளை முடிஞ்சு போச்சோன்னு நினைக்கிறாரு. கிட்ட போய் பார்த்தா இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. கீழே விழுந்து கால் உடைஞ்சி அவங்கள அங்கே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு எந்த காலத்திலும்னு பாட ஆரம்பித்தார். அப்போ சொல்ல இப்போ தானே பிரசங்கம் பண்ணிட்டுவார். எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனையோடு கூட அந்த பாட்டையும் பாடினார். பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிற 34 சங்கீதம், அந்த முழு சங்கீதத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் சொல்கிற சங்கீதக்காரன் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது என்ன காலம், அவர் ராஜாவாக இருக்கும்போதா என்றாலும் இல்லை. அங்கே முன்னுரையில் வாசிக்கிறோம், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். போய் அதெல்லாம் என்ன கேவியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிரியமானவர்களே, மாமனார் துரத்தி விட்டார். ஜீவன் தப்ப தகப்பனை தாயே குடும்பத்தை மனைவி எல்லாம் விட்டுட்டு நீ காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ வேஷம் மாதிரி தங்கலான்னு சொன்னால் அபிமெலேக்கும் ஊரில் இருக்கூடான்னு துரத்தி விட்டான். இப்போ வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான், கெவியில் ஒளிந்து கொண்டிருக்கிறான், குருவி படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் சொல்கிறான், அதான் அந்த 300 ரொம்ப முக்கியம், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்ன சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளின் ஆத்துமா மேன்மை பாராட்டு, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். அது என்ன ஒரு கேள்வி வருது, இவன் காட்டில் தனியாக இருக்கிறான், இவன் ஸ்தோத்திரிக்கிறது துதிக்கிறதே அங்கே இருக்கிற நரிகள் ஓநாய்கள் ஆந்தை பறவைகள் கேட்கும், இவர் துதிக்கிறத ஸ்தோத்திரிக்கிறத அங்கே இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் யார்? இந்த சிறுமைப்பட்டவர்கள் யாருங்கிறத 1 Samuel 22:1-2 வாசிக்கிறோம். இந்த சிறுமைப்பட்டவர்கள் யார்? தாவீது
அதெல்லாம் என் கேபியில் அவனே ஜீவன் தப்ப ஓடி வந்தவன் நாடோடியாய் திரிந்து கொண்டிருக்கிறான். தகப்பனை தாயை குடும்பத்தை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறான். அடைக்கலம் கொடுக்க ஆள் கிடையாது. அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அதை கேட்குற சிறுமைப்பட்டவர்கள் யார்? 1 Samuel 22:1-2 வாசிக்கிறோம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, அபிமெலேக்குக்கு தப்பி, அதெல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அங்கே தான் இந்த பாட்டை பாடுறார். அதெல்லாம் என்னும் கெபிக்கு போனான், அங்கே தங்கியிருக்கிறான். இதே அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு, சகோதரர் என்றால் உடன் பிறந்த சகோதரர் என்றல்ல, அவனை அறிந்தவர்கள் நண்பர்கள் உறவுகள் கேட்டு அங்கே அவ்விடத்துக்கு போனார்கள். எப்படி இவங்க இருக்கான்னு தெரிஞ்சு ஒரு கூட்டம் அங்கே வந்து சேருது. அவங்க யாரா, ஏன் இவன்ட்ட வந்து சேர்ந்தாங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலை. அவன் அடிமையாக பிடிச்சிட்டு போக வந்திருக்கான், இவங்க தப்பி ஓடி வந்துட்டாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், எதிலுமே திருப்தி இல்லை. என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எனக்கு ஒன்றுமே வேலை கிடைக்கல, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆத்மாக்கு. இப்படி ஒரு கூட்டம், பிரியமானவர், ஒரு விளக்கெண்ண கூட்டம் அவன் கூட வந்து சேர்ந்துருக்கு. இவனே ஜீவன் தப்ப ஓடி போயிருக்கிறான். இவனுடைய இவனை வேட்டையாட சவுல் சுற்றிக்கிட்டுருக்கிறான். இவன்கிட்ட வந்து சேர்ந்தவங்க, பிரியமானவர்களே, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க, தலித் சொல்கிற தாழ்த்தப்பட்டவங்க, நீதி மறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவங்க, பல விதங்களில் பொருளாதார ரீதியாக சமுதாயத்தில் பல காரணங்களால் ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர், கொடுத்த கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, இப்படி ஒரு கூட்டம் தாவீதோடு வந்து சேர்ந்துருக்கு. தாவீது அங்கே உட்காந்துட்டு கர்த்தர் நல்லவ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் பாடுறத இந்த விளக்கண்ண கூட்டம் எல்லாம் கேட்குது. அதைத்தான் அவர் என்ன வசனத்தில் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இங்கே உட்காந்து இவர் துதிக்கிறது ஸ்தோத்திரிக்கிறத பார்க்க 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 அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அவங்க அதை கேட்டு மகிழுகிறார்கள். இவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யார்கிட்ட? இந்த ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, இவங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இதாங்க பெரிய ஊழியம். வரலாம் ஒன்று பிரசங்க, அவங்களே பிரச்சனையில் இருக்கிறாங்க. அப்படியா? அப்படியா? உனக்கு இப்படின்னா எனக்கு அப்படி சொல்லி சொல்லி நம்ம வேதனையும் கூடி அவங்க வேதனையும் கூட்டாமல், பிரியமானவர்கள், அவங்க மகிழ்கிற மாதிரி, அவங்களுக்கு தன்னம்பிக்கை வர்ற மாதிரி, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் நாம் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்கிறேன், ஒருமிக்க கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போ சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதிங்க, வாங்க அந்த மாதிரிலாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரைட், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்கிறான், நம்ம ஒருமிக்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. யார்? இந்த புலம்பல் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், நம் ஒருமிக்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? 4 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ரீசன் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாஸ்ட் டென்ஸ். இன்னும் நான் வனாந்திரத்தில் தான் இருக்கிறேன், அதெல்லாம் என்ன கபியில் தான் இருக்கிறேன், குருவி படிக்கல தான் படுத்திருக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், என் எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தரை தேடினதுனால எனக்கு என்ன கிடைச்சது? பயம் போயிடுச்சு. I sought the Lord. நான் கர்த்தரை தேடினேன். எனக்கு இருந்த அடுத்தல என்ன ஆகுமோ, எந்த கரடி சாப்பிடுமோ, எந்த சிங்கம் சாப்பிடுமோ, என்ன ஆகணும், ஊருக்கு போவேனா மாட்டேனா, அம்மா முகத்தில் முழிப்பேனா முழிக்க மாட்டேனா, என் மனைவி என்னன்னா, வாழ்க்கை என்ன ஆகும்,
இப்படியே அந்த வனாந்திரத்தில் தான் செத்து போகணுமா? எத்தனையோ பயங்கள் இருந்திருக்கும். அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஒருமிக்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிச்சிட்டார். இப்போ எனக்கு பயம் இல்லை, இன்னும் காட்டில் தான் இருக்கேன், ஆனால் பயம் இல்லை, பயம் போயிடுச்சு. பிரியமில்ல, முதல் முதலான ஒரு குறிப்பு, ஒரு ஏழு குறிப்புகள் இந்த சங்கீதத்தில் நான் சொல்ல போகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார். தமிழில் தேடுகிறது என்று சொல்லுகிறோம், இங்கிலீஷில் சீக் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ரெண்டு சொல் இருக்கு, சீக்கிங் சர்ச்சிங், சீக்கிங் சர்ச்சிங். தமிழில் சர்ச் என்று சொல்லுகிறது தேடுகிறது, சீக் அப்படிங்கிறக்கு தமிழில் என்ன சொல்கிறோம், சாதாரணமாக தேடுறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது தேடுறதில் தேடுவதை விட கூடுதலான ஒன்று பின்னால் சொல்கிறேன். ஒரு ட்ராயரில் இல்லை ஒரு ப்ரீஃப் கேஸில் ஒரு பேப்பரை தேடுகிறோம், சர்ச், ஐ சர்ச் ஃபார் திஸ் பேப்பர். அந்த ரூமில் நம்ம வச்சா ஒரு பொருள், ஒரு பென், இது ஒரு பொருள், ஒரு டம்ளர், ஒரு பவுல், அந்த ரூமில் எங்கே இருக்குது என்று சொல்லி தேடுகிறோம், ஐ சர்ச் ஃபார் இட், அதுதான் தேடுதல். இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு அட்ரஸ் தேடுறேன், ஐ சர்ச் ஃபார் திஸ் அட்ரஸ், இந்த வீடு எங்கே இருக்குது என்று தேடுகிறேன், இதெல்லாம் தேடுதல். பிரியமானவர்களே, ஐ சீக் ஃபார் த பேப்பர் இன் த ட்ராயர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஐ சீக் ஃபார் த பவுல் இன் த ரூம்னு சொல்ல மாட்டோம், ஐ சர்ச் ஃபார் த பவுல், தேடுறது. அப்போ சீக்கிங்னா என்ன? ஏதோ ஒரு நோக்கத்தோடு அது எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நாட்டத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு அந்த பொருளை, இல்லாவிட்டால் குறிப்பாக அந்த ஆளை தேடுவது. I seek for that person. I seek for his face. I seek for that love. அப்போ தமிழில் அதை தேடுகிறது என்று சொல்லக்கூடாது. தமிழில் என்ன நல்ல சொல், நாடி தேடுவது, நாடி தேடுவது. இப்போ இதை கூட நீங்கள் மார்ஜினில் குறித்து கொள்ளலாம். கர்த்தரை நாடி தேடுகிறவர், இதில் ஆண்டதை ஏதோ செய்தாகணும், வேறு யாருமே எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன்மாரெலாம் ஆர்மியில் தான் இருக்கிறாங்க, சாலுடைய ஆர்மியில் தான் இருக்கிறாங்க, இப்போ அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து ஆக வேண்டும் என்று கர்த்தரை நாடி தேடுவது. அவரோட ஒரு வழி இல்லை, அவர் ஏதாவது செய்கிறார பார்ப்போம். ஐ சாட் த லார்ட், அதான் அங்கே வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். பத்தாம் வசனத்தில் கூட சொல்லுவார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, அந்த
க்ளப் ஹவுஸில் ஒரு குழந்தை சொல்லுது, இல்லைன்னா இந்த மாலில் எங்கள் அம்மா போயிருக்காங்க, அந்த மால் எங்கே இருக்குன்னு தேடிகிட்டுருக்கேன். ஐ சர்ச் ஃபார் தட் மால், இன் தட் மால் ஐ சீக் ஃபார் மை மதர், அங்கே எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும். அந்த மால் எங்கே இருக்குன்னு தேடுறேன், அந்த மால் எங்கள் அம்மாவை பார்க்க ஆசையாக இருக்கிறேன். எங்கள் அம்மா அங்கே பார்த்து வந்திருக்காங்க. அந்த இடத்தை தேடுகிறேன், அந்த இடத்துல என் தாயின் முகத்தை நான் நாடி தேடுகிறேன். விளக்கத்துக்காக சொல்கிறேன், அப்படி நம்ம தேவனை நாடி தேடுவோமே ஆனால் எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார், நன்மை குறையப்பட விட மாட்டார். அந்த முகத்தை பார்த்தா போதும், அவரை பார்த்தா போதும், அது என்னுடைய முதல் அஃபெக்ஷனாக இருக்கிறது. இதுக்கு ஒரு டெஃபினிஷனில் இருக்குது, சர்ச்சிங் வித் அன் அஃபெக்ஷன் என்று ஒரு டெஃபினிஷன் கொடுத்தது, ஒரு பத விளக்கம். இந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் என்பது ஒரு அஃபெக்ஷனோடு கூட, ஒரு நாட்டத்தோடு கூட, அவர் மேலுள்ள ஒரு பிரியத்தோடு கூட, ஒரு காதலோடு கூட. ஒரு காதல் என் காதலி முகத்தை தேடுறான், என்ன சொல்லுவானா இங்கிலீஷில், ஐ சர்ச் ஃபார் யுவர் ஃபேஸ் மானா, ஐ சாட் ஃபார் யுவர் ஃபேஸ், நாடி தேடுவது, வாஞ்சியோடு தேடுவது. அவர்களுக்கு நன்மை ஒன்றும் குறையப்படாது. அப்போ முதல்ல யாரால் எப்போதும் கர்த்தரை துதிக்க முடியும்? இந்த உபவாச நாளில் நம்ம எடுக்க வேண்டிய குறிப்பு, நான் கர்த்தரை தேடுகிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலை என்பது இருட்டோடு என்ற பொருள் மாத்திரமல்ல, காலை அதிகாலை என்ற பொருள் மாத்திரமல்ல. முதலாவது சீக்கிரத்தில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல, சரி ஆண்டவராவது உதவி சாரா பாப்பா என்றல்ல. அத்தியாளி, ஐஸ் sought God's help, I sought for God's face, I sought God's intervention, I desire, அதை நாடி தேடுறேன், பரலோக ராஜ்யத்தை நாடி தேடுறேன். Seek ye first the kingdom of God, seek ye, பரலோக ராஜ்யத்தை நாடி தேடுகிறேன். அழகாக இருக்கு பார்த்தீங்களா. அப்போ முதலாவது, யார் எப்போதும் கர்த்தரை துதிக்க முடியும் ஸ்தோத்திரிக்க முடியும், யார் எப்போதும் கர்த்தரை துதிக்க முடியும் ஸ்தோத்திரிக்க முடியும், தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாடி தேடுகிறவர்கள், அவர்களுக்கு இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம், எந்த ஒரு காரியத்தையும் குறித்து அவர்கள் பயப்பட வேண்டாம், நன்மை அவர்களுக்கு குறையப்படாது. சரி, ரெண்டாவது 5 வசனத்தில் வாசிக்கிற ரொம்ப அருமையான வசனம், அவர்கள், அவர்கள்னால் யார்? இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த கடன்பட்டவர்கள், இந்த முறுமுறுக்கிறவர்கள், வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், ஹம்பிள், ஹியூமிலியேட், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இந்த கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கண கூட்டம் அவரை சுற்றி உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லார் முகமும் 6 o'clock ஃபேஸு, 6 o'clock ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க விளக்கணிங்க. இவர் மாத்திரம் 10 ஃபேஸ். அது என்னங்க 10 ஃபேஸ் தெரியுமா அவளுக்கு? 10 ஃபேஸ்னா, நீங்கள் எந்த கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பாருங்கள், ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் சரி, அது அலாம் கிளாக்காக இருந்தாலும் சரி, வால் கிளாக்காக இருந்தாலும் சரி, எந்த கிளாக்னாலும் பாருங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 10:10 தான் போட்டிருப்பான். ஒரு கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்டாவது 6 o'clock போட்டிருக்க மாட்டாங்க, 10:10.
என்னங்க 10-10 அப்படி என்ன ஸ்பெஷல் 10-10 பார்த்தீங்கன்னா ஸ்மைல் சைன் மாதிரி இருக்கும் 10-10 அப்படியே ஸ்மைல் சைன் மாதிரி இருக்கும் இங்கே கவனிச்சது இல்லையோ கவனிச்சு பாருங்க அதனால தான் கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அதிகமாக 10-10லேயே இருக்கும் இவர் ரெண்டு கையும் உயர்த்திக்கிட்டே 10-10 மாதிரி தான் பார்த்தீங்களா கை உயர்த்திட்டாலே 10-10 ரெண்டு கையும் உயர்த்திட்டு இவர் ஸ்தோத்திரம் 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 கர்த்தரே தேடினேன் அவரின் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடு வித்து விட்டா நம்ம எல்லாரும் ஒருமிக்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாங்கிறார் இவர் மேலே பார்க்குறாருன்னா அவங்களும் பார்க்குறாங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார் அவர் முகம் அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது அவரை பார்த்து அல்ல நோக்கி பார்த்து எப்படி சர்ச்சிங்க்கும் சீக்கிங்க்கும் வித்தியாசம் உண்டோ அதே போல் சீயிங் வேறு லுக்கிங் வேறு They looked unto him, not that they saw him. ஒரு கண்காட்சியில் ஒரு பொருளை பார்க்கறது வேறு அதை கிட்ட போய் நோக்குவது வேறு நோக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இதை வாங்கலாம் இது என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே ஒரு ரோஜா செடியை பார்ப்பதற்கும் இந்த ரோஜா செடியை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்கணும் என்ன அழகாக இருக்குது இந்த பூவில் என்ன நன்மை இருக்குது இந்த பூ வாசனை மட்டுமா இந்த பூவில் என்னென்ன சக்தி இருக்குது இந்த பூவில் எந்த அளவுக்கு சர்க்கரை வியாதிக்கு குணமாக்குற தன்மை இருக்குது ரோஜா இதழ்களுக்கு சர்க்கரை வியாதியை குணமாக்குற தன்மை நிறையா உண்டு அப்போ என்ன செய்கிறோம் நோக்குகிறோம் அதில் தான் நம்ம நோக்கம் என்ற சொல்லிலிருந்து வருகிறது நோக்கம் நோக்கத்தோடு பார்ப்பது ஒரு நோக்கம் இருக்குது ஒரு முகாந்திரம் இருக்குது அவங்க அவரை நோக்கி பார்க்குறாங்க சாதாரணமாக பார்க்கல ஒரு நோக்கத்தோடு கூட பார்க்குறாங்க அவர்கள் அவரை அப்படி நோக்கி பார்க்கும்போது ஒரு நோக்கம் இந்த ரோஜா செடியை நான் வாங்கணும் எப்படி வீட்டில் வைக்கணும் இது என்ன உரம் போடுறது எப்படி இதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும் நோக்கம் நோக்கத்திலிருந்து வருவது நோக்கி நோக்கத்தோடு பார்ப்பது நோக்கி பார்ப்பது வெறுமனே அவரை தேடுவது மாத்திரம் பலன் அல்ல looking into his holiness or yare edho or devan avar yare avar enna seivar enna seiya mudiyum avar anbu enna manadarkam enna nokki paarkire அப்படி அவரை நோக்கி பார்க்கிற அவர்கள் பிரகாசமடைந்தார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும் இல் பி என்லைட்டன்ட் மனுஷரை நோக்கி பார்க்குறோம் உலகத்தாரை நோக்கி பார்க்குறோம் உலக வேஷத்தை நோக்கி பார்க்குறோம் அவரை நோக்கி பாருங்கள் அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது அந்த கேடடைந்தார் ஆனாலும் அந்த சிலுவை தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறது அந்த வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே
அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயில் வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்ப்பது. வெறுமனே அவரை பார்ப்பதல்ல, ஒரு படம் வச்சுட்டு அந்த படத்தை பார்ப்பதல்ல. பிரியமானவர்களே, அங்கிருந்தா எனக்கு ரட்சிப்பு வரணும், அங்கிருந்தா எனக்கு விடுதலை வரணும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், அவங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் மனுஷரை நோக்கி பக்கம், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நம்ம தான் நம்பி இருக்கிறேன், நீர் கைவிட மாட்டீர், நோக்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஒரு அருமையான ஒரு வேத வசனத்தை, உண்மையை, சத்தியத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். உங்கள் அனைவரதை அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இந்த சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், புலம்புகிறவர்கள், பிரியமானவர்களே, முறுமுறுக்கிறவர்கள், கொஞ்ச நாள் தாவீதோடு இருக்கிறாங்க. தாவீதோடு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தரை தேட பழகிட்டாங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறாங்க, அவனோட கொடுத்த துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பற்றி சொல்லியிருக்குது இன்னொரு இடத்துல, 1 Chronicles 12:22. 1 Chronicles 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால், தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால், அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். இந்த விளக்கெண்ணெய் மூஞ்செல்லாம் என்ன ஆயிடுச்சான், தேவ சேனை மாதிரி பெரிய சேனையாக மாறிடுச்சான். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, அழுதுகிட்டு இருக்கிறவங்க, கண்ணீர் விடுறவங்க, அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசமடை. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய பெரிதான மகிமையை, வெளிச்சத்தை அவர் கட்டளையிடும். எல்லா காலத்திலும் நாம் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க முடியும்? அவரை தேடுகிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தியான வேளை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அன்பின் இயேசுவே, எந்த காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட, இன்றைக்கு ரெண்டு குணாதிசயங்களை எங்களுக்கு முன்பாக நீ சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, எப்போது உம்மை தேடுகிறவர்களாக, உம்மை நாடி தேடுகிறவர்களாக, ஆண்டவரே உம்மை நாடி தேடி நாங்கள் கண்டுபிடிக்கும்போது, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்மை பார்க்கலாக அல்ல, நோக்கி பார்க்கலாம். எங்களுடைய நோக்கம், சிந்தை, எண்ணம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய். எல்லா பயங்களுக்கும் எங்களை விலக்கி காப்பீர். நன்மை குறைபட விட மாட்டி எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் எவ்வளவா ஜபத்திலே, வேத வாசிப்பிலே, தியானத்திலே செலவிட முடியுமோ செலவிடுங்கள். நாளை காலை 6 மணிக்கு 34 சங்கீதத்தை தொடர்ந்து நாம் தியானிக்கப் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாலையில் டிஓபி இருக்குது, தயவுசெய்து டிஓபியில்
ஜூம் செயலி வழியாக இணையக்கூடிய எல்லாரும் இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு நமக்கு ஆசீர்வாத கூட்டம். தொடர்ந்து பிரியமானவர்களே, பகல் 9:30 மணியிலிருந்து சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியர் சொல்லுக்கான கருத்தரங்கு. தயவுசெய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளை ஊழியத்தில் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கிறவர்கள் யாரையா தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி நமக்கு திருவிருந்த ஆராதனை ஆயத்தத்தோடு வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.